அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆறாம் திருமுறை கைமாறியின்மை பெண்ணே பொருளே என சுழன்று பேதை மனத்தால் பெரிதுழன்று புண்ணே எனும் இப்புலை உடம்பில் புகுந்து தெரிந்த புலையேற்கு தண்ணீர் மதியின் அமுதளித்து சாகா தந்து ஆட்கொண்ட கண்ணேமணியே நனக்கு கைமாறேதும் கொடுப்பேனோ வள்ளல் பெருமனார் அவர்கள் இந்த லோகத்தில் வாழ்ந்த பிறப்படுத்த மனிதர்கள் உண்மை நிலை தெரியாமல் பொன் பொருள் மண் என்ற மூவாசைகளில் ஆட்பட்டு இந்த உடலை ஆள் கொண்டு வளர்த்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட திரிந்த மாண்ட பிறப்பில் பிறந்த நானும் என்னையே அதிலிருந்து விடுவித்து என்னை ஆட்கொண்டு சாகாவரம் அளிக்கின்ற அமுதை அந்த ஞானத்தை எனக்குள் கொடுத்து என்னை ஆட்கொண்ட இறைவா என் கண்ணே என் கண்மின் என் கண்மணியே நின் அருளுக்கு என்ன கைமாறு நான் கொடுப்பேன் என்று கேட்கிறார் அதற்கு இறைவனை ஒருபொழுதும் மறவாதிருத்தல் இருத்தல் வேண்டும் புறமொன்று வைத்து அகமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் என்று இந்த ஞானம் பெற்றதற்கு அறிகுறியாக எடுத்த முதல் அடி இதை பின்பற்றுவோமேயானால் நாம் இந்த உலகில் உள்ள மனிதர்களோடு நட்பு கொண்டு எல்லோருக்கும் நன்மையை செய்கின்ற எண்ணம் கொண்டு பிறரையும் வாழ வைத்து நாமும் வாழ்வோம் மகிழ்ந்து மகிழ்விப்போம் ஓம் குருகாந்தை சாய தர்சத்